மை சேனல். இந்த சேனல் நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கியர் வண்டி செய்ய போகிறோம். கியர் வண்டினா கியர் போடுமாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் கியர் போடும். இந்த வண்டி நல்லா கியர் போடும் பாருங்கள். கடைசியில் இப்போ வந்து இந்த வண்டி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு நீங்களே பார்த்தீங்கன்னா, இங்கே எப்போ பொருட்கள்லாம் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. அந்த மேட்ச் பாக்ஸு, அதுக்கப்புறம் ஒரு கத்தி தேவை, வீணா போன கத்தி இருந்தாலும் பரவாயில்ல, எங்கள் வீட்டில் வீணா போக இருந்துச்சு, அதனால் நாங்கள் எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறமா ரெண்டு வாட்டர் பாட்டில் தேவை, தெருவில் கூட நடப்போம், அது கூட எடுத்துக்கோங்க. நாங்கள் வந்து இது சவுண்ட் பண்ணி கொடுத்தோம், அதில் இருந்து கொடுத்தோம். அதுக்கப்புறமா 3 ரூபா பைக்கில் அவர் பண்ணோம் வாங்கிக்கோங்க, அது தேவைப்படும். அதுக்கப்புறமா அந்த சிப்ஸி வாங்குச்சி தொடப்பம், இது தொடப்பக்கட்டை இருக்கும்ல, அது குச்சி எடுத்துக்கோங்க. அது வந்து சின்னதாக ஒரு வரல் சைஸ் இருந்தால் போதும், அந்த 3 சைஸ்க்கு இருக்கும் கரெக்டாக. அதே மாதிரி 3 மடங்கு பெரிய குச்சி இருக்கணும், இது ரெண்டும் முக்கியமானது. அதுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம என்ன செய்ய ஆரம்பிக்கலாம், செய்யறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெழுகுவத்தி எடுத்து அதை அறுக்கணும். நீங்கள் அறுக்கிற மாதிரி நீங்களும் வரல, எங்கள் அறுப்பாங்க பாருங்கள், கரெக்டாக கேர்ஃபுல்லாக இருங்க நண்பா. இருக்கும்போது கையில் கீழே ஏதாவது பட்டுக்கும் போது நான் சொல்லி நீங்கள் பண்ணி ஒரு பிரச்சனை ஏற்படுது, அதனால தான் இந்த மாதிரி கரெக்டாக பார்த்து எடுத்துருங்க. இந்த மாதிரி நல்லா உங்க நல்லா ஓட்டை நல்லா கரெக்டாக எடுத்துடணும். எடுத்ததுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை கரெக்டாக இது அறுக்கணும். அது கரெக்டாக சேம் பீஸாக ஸ்லைஸாக இருக்கிற மாதிரி நான் கரெக்டாக இருக்கணும். அங்கே அறுக்கிற நல்லா அந்த மாதிரி நல்லா ஸ்ட்ரெயிட்டாக பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரெயிட்டாக பண்ணதுக்கப்புறமா என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, அந்த ஓட்டை மறையும், அதனால் அந்த குச்சி எடுத்து நல்லா அந்த ஓட்டையை நல்லா பெருசாக்கிக்கோங்க, இப்படி இப்படி சுற்றி சுற்றி. அதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா, அந்த ஓட்டையை நல்லா பெருசாக பண்ணதுக்கப்புறமா மூடி, நாங்கள் சொன்னோம்ல அது ஓட்டை போட்டுக்கோங்க. அந்த மூடியில் வந்து இது நல்லா போட்டு தடவணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் பிசு பிசுக்கு அந்த மூடியில் இருக்கும். அந்த ஒரு காரணத்தால் நம்ம இது தடவுறோம். நல்லா பாருங்கள், நல்லா தடவிட்டு இருக்கோம். இந்த மாதிரி நல்லா தடவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தடவு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இது வந்து ஒரு 20 செகண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா உங்கள் வண்டி ஓடும் பாருங்கள். இது நல்லா தடவுனதுக்கப்புறமும் அதில் ஒட்டிக்கும் பாருங்கள். நீங்கள் அந்த மெழுகு வந்து அந்த ஓட்டையை அடைச்சிடும், அதனால குச்சி குச்சி எடுத்துருங்க. எடுத்ததுக்கப்புறமா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எப்படி இருக்கும் அந்த வண்டியோட இது டிசைனை உங்களுக்கு காட்டுறோம், இப்படி தான் இருக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து இந்த மூடிக்குள்ளார அந்தாண்டியும் தாண்டியும் மூடி செஞ்சிருந்தால் எப்படி இருக்கும், இதான் அந்த வண்டி. பக்கத்தில் மட்டும் அந்த மெழுகு சீசிவாக குச்சி இருக்கும், அவ்வளோதான் இந்த வண்டியோட ஷேப்பு. இப்போ வந்து அந்த வண்டியோட ஷேப் வந்துச்சு, அந்த வண்டி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அந்த வண்டி செய்கிறதுக்கு வந்து நம்ம அந்த ஒரு பக்கம் இது பண்ணோம் இல்லையா, அது பண்ணிவிட்டு வருமா, இது எடுத்துக்கோங்க. இந்த லபர் பேண்ட் 3 ரூபா பாக்கெட் ஒன்று எடுத்துக்கோங்க. இப்போ செய்யலாம், இப்போ இவங்க பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கோம். இப்போ அவங்க பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த லபர் பேண்டை போட்டு இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. அவங்க கட்டு காந்தான் சைட்லாம் காட்டுறாங்க போதுங்க, அது நல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கணும். இது போட்டதுக்கப்புறமா ஓட்டையை அந்த இது மேட்ச் பாக்ஸ் உள்ள விட்டு இன்னாண்டு எடுத்துடணும். அப்புறமா இன்னொரு வாட்டர் பாட்டில் கேப் இருக்குல்லையா, அது அந்த கேப்பில் வந்து அதை வந்து சொல்லணும். அந்த வாட்டர் பாட்டில் கேப் எடுக்கணும். அந்த வாட்டர் பாட்டில் கேப் எடுத்து அது நான் டிசைன் காமிச்சு இல்லையா ஸ்டார்டிங்லேயே, இப்போ அந்த ஊருன்ற மாதிரிலாம் பண்ணி அந்த மாதிரி தான். இவ்வளோ தான் வண்டி. இதுக்கு பக்கத்தில் அந்த சீவாங்க சேர்த்து சுருவிடணும். அந்த சீவாங்க சேர்த்து இப்போ சொல்லுவாங்க பாருங்கள், அந்த சீவாங்கச்சி அங்கே இருக்குது, நான் இங்கே இருக்க பாருங்கள், சுருவியாச்சு கொஞ்சம் லூசாக இருக்கும். நீங்கள் வந்து அவங்க சுற்றுறாங்க, அவங்க சுற்றுவாங்க பாருங்கள். இப்போ அந்த மாதிரி நீங்கள் லைட்டாக சுற்றிக்கோங்க. இப்போ அவங்க சுற்றுவாங்க பாருங்கள், அவங்க அந்த மாதிரி தான் கரெக்டாக சுற்றணும். எந்த சைடு வேணால் சுற்றலாம், இதை வச்சு நம்ம இதை செஞ்சு முடிச்சிட்டோன்றது தான் காட்டுறாங்க அவங்க. இப்போ வந்து அதை நம்ம சுற்றணும், அவங்க சுற்றுறாங்களே சுற்றிட்டு அதுக்கப்புறமா ஏதாவது நாங்கள் மத்தியில் போய் வச்சுருக்கோம். நீங்கள் பாருங்கள், நாங்கள் இந்த மாதிரி நாங்கள் வச்ச மாதிரி வச்சிங்க அப்படின்னா வண்டி மூவ் ஆகும். இந்த வண்டி மூவ் ஆகிற மாதிரி உரிமையாக மூவ் ஆகுது உங்களுக்கே தெரியும். மூவ் ஆனதுக்கப்புறமா அண்டாண்டு 3P போட்டிருக்கீங்க அப்படின்னா அப்படியே கியர் போடுவோம் பாருங்கள். கியர் போடுறது வண்டி உங்களுக்கே தெரியும், நாங்கள் நூலும் காட்டல எதுவும் காட்டல, அதுக்காக கியர் போடுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் இருக்க பொருளை வச்சு இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க, செஞ்சு பாருங்கள். இந்த பீரியட் இந்த டைமில் நான்